ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்த iPhone 14 லீக்ஸையும் பார்க்க போகிறோம். அப்புறம் iPhone SE பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. அப்புறம் OnePlus ஷாக்கிங்காக OnePlus வந்து இந்த பென் டெஸ்ட், அந்த ஃபேமஸ் யூடியூபர் ஜெரிராதிக் அவங்க வந்து ஒரு பென் டெஸ்ட், யூஸ்வலாக அவர் எல்லா ஃபோனையும் ஃபிக்ஸு மேய்வார். ஸோ இப்போ ரீசெண்டாக OnePlus ரிலீஸ் ஆகிருக்கலாம். அப்கோர்ஸ் இங்கே இந்தியாவில் இன்னும் இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். பட் வேர்ல்டு வைடாக மெயின் மற்ற அவங்களோட OnePlus அவங்களோட நெட்டிவ் கண்ட்ரியில் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வாங்கி அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஃபோன் வந்து லேட்டஸ்ட்டான ஒரு லீக்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து iPhone 14 வந்து அந்த முன்னாடி இருக்க நாட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஃபேமஸான ஒரு ட்விட்டர் ஒரு லீக்கர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா, நம்ம iPhone 14 வந்து அந்த நாட்ச் அப்படியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எல்லா மாடல்ஸ்லேயும் வந்து ஃப்ரண்டில் வந்து பில் ஷேப்லேயும் அப்புறம் கேமராவுக்காக வந்து ஒரு பஞ்ச் ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த ரெண்டர். ஸோ பில் ஷேப் வந்து அவங்க ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணுறதுக்காக, சென்சர்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த நார்மல் ஹோல் வந்து கேமராக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதை ஒரு பெரிய ஃபியூச்சராக வந்து கண்டிப்பாக இவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, ஆண்ட்ராய்டில் இந்த பஞ்ச் ஹோல் எப்போவோ வந்துடுச்சு. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து இவங்க பெருமையாக பேச தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து அடுத்ததாக வந்து iPhone 14 ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்ட் என்னதான் இருக்குன்னா, இவங்க லேட்டஸ்ட்டாக வந்து X70 அப்படிங்கிற ஒரு 5G மாடல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் கால்காமோட மாடல் தான். ஸோ ஆல்ரெடி அவங்க X65 யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவே ஒரு பெரிய நல்ல மாடல் தான். பட் இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தலாம் iPhone SE வந்து ஒரு இன்னும் 2 மாதத்தில் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஆஸ் யூஷுவலாக பேட்டரி நல்லாயிருக்கும், சின்ன காம்பாக்ட் சைஸில் கை சைஸில் இருக்கும், ஓரளவு டீசெண்டான கேமராஸ் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு A15 பயானிக் சிப் அதில் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது. ஸோ அதில் ஃபேஸ் ஐடிக்கு பதில் உங்களுக்கு டச் ஐடியாவில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ OnePlus-னாலே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது என்னதுன்னா, ரொம்ப சீப்பான ப்ரைஸில் ஒரு நல்ல ப்ராசஸரு, நல்ல டிஸ்பிளே, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கொடுக்குறது வந்து OnePlus அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் வந்து ஜெரி தரேக், அவர் ஒரு பென் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் OnePlus எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் இது பண்ணுறாரு உடையில, அப்புறமா ரிவர்ஸாக மாற்றிட்டு மறுபடியும் பில் பண்ணுறாரு. பட் ஷாக்கிங்காக வந்து இது OnePlus வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இப்போ வர இது ஒரு ஃப்ளாக்ஷிப் 10+, உங்களுக்கே தெரியும் OnePlus 10 Pro வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு ஃபோனு. அது அப்படி ஈஸியாக பெண்ட் ஆகிறது உடையிறது வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.